இது உங்களின் கல்லாதது உலகளவு யூடியூப் சேனல். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். 1965 கனடாவின் தேசிய கொடி பாராளுமன்ற சட்டத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. 1964 பிரதம மந்திரி லெஸ்டர் பி பியர்சன் உத்தியோகமான கனடியன் கொடியை உருவாக்க சிக்கலை தீர்க்க ஒரு குழுவை உருவாக்கினார். இதற்கு முன் கனடாவில் இங்கிலாந்து கொடியான யூனியன் கொடி என்ற கொடி பயன்படுத்தப்பட்டது. 3 தேர்வு குழுக்களுக்கு பின்னர் ஜார்ஜ் ஸ்டான்லி மேப்பிள் இலை வடிவமைப்பில் ராயல் மிலிட்ரி கல்லூரியின் கொடி அடிப்படையில் கனடாவின் தற்போதைய கொடியானது தேர்ந்தெடுக்கப்பட்டது. பிப்ரவரி 15, 1965 அன்று அதன் முதல் அதிகாரப்பூர்வ தோற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த தேதி இப்போது ஆண்டுதோறும் கனடாவின் தேசிய கொடி தினமாக கண்டுபிடிக்கப்பட்டது. இவ்வாறு கனடாவின் தற்போதைய தேசிய கொடி பாராளுமன்றத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாள் இன்று. 1521 புழுக்களின் உணவு முறை என்ற புதிய உணவு முறை தொடங்கியது. மே 25 வரை இது நீடித்தது. 1547 மன்னர் எட்டாம் ஹென்ரியின் 9 வயது மகனான 6 எட்வர்ட் தனது தந்தையின் மரணத்தால் இங்கிலாந்தின் மன்னரானார். 1627 சர் தாமஸ் வார்னர் கரீபியனின் செயின்ட் கிட்ஸ் தீவில் முதல் பிரிட்டிஷ் காலனியை கண்டுபிடித்தார். 1754 சர் ஹோரேஸ் வால்போல் ஒரு நண்பரின் கடிதத்தில் செரன்பிட்டி என்ற வார்த்தையை உருவாக்கினார். 1935 ஐஸ்லாந்து சிகிச்சை கருக்கலைப்பை சட்டபூர்வமாக்கிய முதல் மேற்கத்திய நாடு ஆனது. 1956 எல்விஸ் பிரெஸ்லி தனது முதல் தேசிய தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் தோன்றினார். 1982 அமெரிக்க இராணுவ ஜெனரல் ஜேம்ஸ் எல் டோசியர் இத்தாலிய பயங்கரவாதிகளால் சிறைபிடிக்கப்பட்டு பின்பு மீட்கப்பட்டார். 2002 டேம் ஃப்ளைட் 120 போயிங் 727 ரக விமானம் தெற்கு கொலம்பியாவில் ஆண்டேஸ் மலையில் விழுந்து நொறுங்கியதில் 94 பேர் உயிரிழந்தனர். 2021 ஜார்ஜியாவில் உள்ள கோழி உணவு பதப்படுத்தும் நிலையத்தில் நைட்ரஜன் கசிவு ஏற்பட்டதில் 6 பேர் உயிரிழந்தனர், 10 பேர் பலத்த காயமடைந்தனர்.